ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம பாரம்பரிய உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கப் அரிசி மாவு அப்புறம் அரைக்கப் அளவு கடலை பருப்பு இது மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அப்படி என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு தானே பார்க்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரமா ஊற போட்டாச்சுங்க பார்த்திங்கன்னா அப்படியே சைஸ் அப்படியே கொஞ்சம் பாதியாயிரும் அதை பாதியா இருக்கிறது முழுசாயிரும் நிறைய பேர் இதில் பார்த்துட்டு இது பொட்டுக்கட்லையான்னு கேட்குறீங்க கிடையாது கடலைப்பருப்பை தான் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சனால நல்லா பெருசாயிடுச்சு அளவாக தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் அப்படி செய்யும்பொழுது நல்லா வெந்துடும் ஆனால் குழையாது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தான் மேஷ் பண்ணணும் குக்கர்ல மூணு விசில் வந்தாச்சு இப்ப பாக்கலாம் நல்லா மலர்ந்துருக்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு அடிப்பிடிக்கவும் இல்லை தண்ணின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் தாங்க இருக்கு இந்த மாதிரி அளவா சேர்த்தீங்கன்னா எக்ஸாஸ் சத்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது இதையுமே நம்ம சேர்க்க தான் போறோம் இதை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம் ஆவி அடிக்கிறதுனால கேமரால அப்படி தெரிஞ்சது பாருங்க அரை டம்ளர் மட்டும் தான் இருக்கு நீங்க பார்த்து சேர்த்துக்கங்க ரொம்பவும் கம்மியா சேர்த்துட்டா வந்து பருப்புக்கு அடிபிடிச்சிரும் இப்ப என்ன பண்ணிக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா அங்கங்க வந்து அழுத்தி விடுங்க ஒன் ரெண்டு பருப்புமா அங்கங்க இருக்கணும் அங்கங்க வந்து குழைவா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வாயில் அங்கங்கே கடிப்படும் போது அதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சமுமே அழுத்தி விட்டுக்கலாம் இது செய்யறதுக்கான நேரமுமே ரொம்பவே கம்மிங்க நீ ஞாபகமா பருப்பை மட்டும் ஊற வச்சுட்டா போதும் ரொம்ப ஈஸியா சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சுத்தமான பசுனை நெய் செஞ்சது இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மிக்சி ஜார் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் இதையுமே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்க பார்க்கல அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் சேர்த்துட்டு தேங்காய் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேங்காய் பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி சேர்த்திருக்கேன் துருவல மிக்சி ஜார்ல அடிச்சிருக்கேன் தான் சேர்க்கணும் டைம் இல்ல அப்படின்றதுனால மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி அடிச்சு சேர்த்திருக்கேன் லைட்டா அதை ஃப்ரை பண்ணி விடுங்க தேங்காய் இல்லாமலோ செய்யலாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா டேஸ்டுக்காக தேங்காய் சேர்த்தாச்சு இது கம்பல்ஷன் கிடையாது லைட்டா இதை வந்து வறுத்து விடுங்க தேங்காயோட மனம் அப்படியே வரணும் இப்போ பருப்பையும் இதில் சேர்த்திடலாம் எல்லா பருப்பையுமே இதில் சேர்த்தாச்சு நம்ம எக்ஸஸ்ஸாக ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு தண்ணி அதையுமே சேர்த்தாச்சு சத்து எதையுமே வேஸ்ட் பண்ணலை உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்வீட்டுக்கு என்ன பண்ணிக்கோங்க நாட்டு சக்கராக நான் சேர்த்துருக்குறேன் இதில் கல் எதுவுமே இருக்காதுங்க சப்போஸ் உங்களுக்கு கல் இருக்கும் அப்படின்னா அடுப்பில் தண்ணி வச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு ஓ நீங்கள் எவ்வளோ அளவு பருப்படுத்திங்களோ அந்தளவு சர்க்கரை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகவும் இதில் நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதில் கல் இல்லை அப்படின்றதுனால நான் டேரெக்டாக சேர்த்துட்டேன் பாருங்களேன் இந்த மாதிரி பக்குவம் இருக்குது நீங்க அப்படியே கிண்டி விடும் பொழுது அப்படியே நெய்யோட ஃப்ளேவரும் ஏலக்காயோட ஃப்ளேவரும் அப்படியே கமகமன்னு வந்துட்டு இருக்கு இது இன்னமுமே நல்லா திக்காகணுங்க அங்கங்க ஒன் ரெண்டு பருப்பு இருக்கு பாத்தீங்களா இதுதான் இதனுடைய எக்ஸ்ட்ரா டேஸ்டே சோ இந்த மாதிரி இருக்க மாதிரி நீங்க பார்த்துக்கங்க இன்னமும் திக்காகணும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பக்கத்துல மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்களேன் நல்லா திக்காயிருச்சுங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ இந்த மாதிரி பால் பிடிச்சிக்கோங்க நீங்க இதை பொழுதே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு சுசியம் தாங்க சில இடத்துல வந்து இதை சுயம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல இதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்ப என்ன பண்ணிக்கலாம் இட்லி மாவு இருக்கு இல்லையா அதை இது அரை அரைக்கப்பு தான் இருக்கும் இட்லி ஊத்திட்டு இருந்த மாவு இருந்தாலே போதும் ஈஸியா கடலைப்பருப்பு ஊற போட்டுட்டு இதை ஈஸியா செஞ்சிடலாம் இப்ப இந்த பால் நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை அடுத்து இதுல டிப் பண்ண போறோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க தோசை மாவு பக்குவத்துல தண்ணியா கரைச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க என்ன பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி கரைச்சி இதுல சேர்த்துக்கங்க எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அப்படியே டிப் பண்ணி நீங்க எடுத்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிருங்க இதுக்கு வந்து நீங்க சோடா உப்பு போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை நம்ம எப்படி மாவரப்போமோ அதே மாதிரி இதுக்கு அரைங்க இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா மேல் அவுட்லேயருக்கு வந்து மாவு அரைக்கணும் அப்படின்ற தேவை இருக்காது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும் பொழுது இனிப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா லைட்டா பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து அது கிறிஸ்பியான உடனே லைட்டா திருப்பி விட்டுருங்க பயப்பட தேவையில்லை அடுத்த அடுத்ததுக்கு இந்த மாதிரி பிடிக்காதுங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா கடலை பருப்பு உள்ளே எல்லாமே நல்லா வேக வச்சு தான் வச்சுருக்குறோம் மேலே இருக்கிற அந்த கோட் மட்டும் அந்த மாவு இருக்கிற அந்த இது மட்டும் நம்மளுக்கு வெந்துட்டால் போதும் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுனு ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாங்க பாருங்களேன் உள்ளே இருக்கிற அந்த கடலை பருப்போட ஸ்வீட் அந்தது வந்து வெளியே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படியே சூப்பராக உள்ள இனிப்பாக வெளியே மொறு மொறுன்னு சுசியும் ரெடி ஆயிடுச்சு நான் இன்னொன்று இதே மாதிரியே போட்டு காமிக்கிறேன் அப்படியே நம்ம சேர்த்த உடனே அப்படியே புஃப்னு வருங்க நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கான லிங்க்மே நான் தரேன் நிறைய பேர் கேட்குறீங்க அரைக்கிறீங்க நீங்கள் வந்து எப்படி மாவு அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம போட்டாச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இதுக்கு தொட்டுக்கிறதுன்னு வேற எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா அன்றைக்கி நாலு ஃபுல்லாக இதை சாப்பிடுவீங்க ஏன்னா நாங்கள் தீபாவளி அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இதை செஞ்சு தருவாங்க நாலு ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுருப்போம் அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டாச்சு நீங்க பா